வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவுங்க அவரைக்காய் பொரியல். நம்ம கீரைத்தண்டு, தடியங்காய், முருங்கைக்காய், தக்காளி, பொடி வெங்காயம் போட்டு ஒரு புளிக்கறி மாதிரி வெள்ளை குழம்பு மாதிரிங்க. அதுக்காக பொரியலும் அந்த வெள்ளை குழம்பும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே அது காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும். அதான் அவரைக்காய் பொரியல் வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், அவரைக்காய் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கணுங்க. பொடிசாக நறுக்கி வச்சுட்டு பொடி உள்ளியும் பொடி உள்ளியும் அல்லைனா பல்லாரி, ரெண்டில் ஏதாவது ஒன்று பல்லாரியும் நல்லா ஒரு பல்லாரினா எடுத்து ஒரு கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு, ஆனால் பொரியலுக்கு எப்பயுமே வந்து என்ன செய்யணும், தேங்காய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் வந்து நமக்கு வந்து அந்த பொரியல் எந்த பொரியல் வைக்கிறதா இருந்தாலுமே நம்ம வந்து தேங்காய் வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லா பொரியலுக்குமே தேங்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் தேங்காயே எடுத்துக்கோங்க. தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்குவோங்க. டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் நல்லா காஞ்ச உடனே கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு அந்த எண்ணெய் கடுகும் கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச உடனே அந்த பல்லாரியை கட் பண்ணி வச்சுருக்க பல்லாரி எடுத்து போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கி கொஞ்சம் செம்பு கலருக்கு வந்தோடனே நம்ம அவரைக்காவை போட்டணும். அவரைக்காய் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணியை நல்லா தொளித்து சிம்மில் வச்சுருவோங்க. ஏன்னா நம்ம கூட்டி வச்சோம்னா வந்து பிடிச்சிரும். அவரைக்காய் வந்து பிடிச்சிட்டுனா அப்புறம் அந்த டேஸ்ட்டு அந்த வாடையெல்லாம் போயிடும். அதனால் சிம்மில் வச்சே வேக வைங்க, ஒன்று போல் வெந்துடும். அது நல்லா வெந்து முடிக்கும் போது என்ன செய்யணும், ஒரு துண்டு தேங்காய், ஒரு மிளகாய், ரெண்டு ஜீரகம் போட்டு ஒரு திருக்கு பட்டா அரைச்சோம்னா டேஸ்ட் இருக்காதுங்க. அதனால் என்ன செய்யணும், ஒரு திருக்கு திருக்கி அதையும் நம்ம அந்த அவரைக்காய் மூடி எடுத்துகிட்டு மூடி வச்சு வேக வச்சிருமோ அதை எடுத்துகிட்டு அதை போட்டு ஒரு மூடி வச்சிடணுங்க. மூடி வச்சிடணும். அது நல்லா அந்த மசால் வாடை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். வேக விட்டோடனே அது வெந்துடும். வெந்தவுடனே அவரைக்காய் இறக்கி வச்சுருங்க. இதுதான் அவரைக்காய் பொரியலுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்து வந்து கீரைத்தொண்டு வெள்ளை குழம்புங்க. வெள்ளை குழம்பு என்ன செய்யணும், தடியங்காய் நல்லா தொளிசீவி ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க. முருங்கைக்காயும் கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு தக்காளி போதும், ஒரு தக்காளி வச்சுக்கணும். கொஞ்சோண்டு உள்ளி ஊற்றி வச்சுக்கணுங்க. அப்போ அதே மாதிரி இதுக்கு வந்து கொஞ்சோண்டு சட்டியில் இதை நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது வதக்காமல் காய போட்டு வேக வைப்பாங்க, அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் கொஞ்சம் வதக்கி போடுவோமே அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் வதக்குறேன். நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு டேபிள் ஸ்பூன் அதே மாதிரி ஒரு கடுகு போட்டு அது எண்ணெய் நல்லா பொரிஞ்சு வருமா, பொரிஞ்சு வரும்போது நம்ம என்ன செய்யணும், அந்த முருங்கைக்காய், அந்த தக்காளி, அந்த தடியங்காய், கீரைத்தண்டு இவ்வளவும் போட்டு நம்ம வந்து நல்லா வதங்குற ஸ்டேஜுக்கு நல்லா வதங்கி வரும்போது நம்ம கொஞ்சோண்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக விடணுங்க. நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், ஒரு ஸ்பூன் ஒரு உப்பு கல் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கல், நான் எப்பயுமே கல் உப்பு தாங்க யூஸ் பண்ணுவேன். கல் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டு அது நல்லா கொதிச்சு வரும்போது கொஞ்சோண்டு ஒரு மஞ்சப்பொடியை போட்டு என்ன செய்யணும், அது நல்லா கொஞ்சம் வெந்து வரும்போது நம்ம வந்து புளி கரைச்சி ஊற்றிக்கணுங்க. புளி கரைச்சி ஊற்றிட்டோம்னா அதுவும் நல்லா காயோடே உப்பு போட்டால் தான் வந்து காயில் வந்து உப்பு நல்லா பிடிச்சி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உப்பு வரைக்க சப்புன்னு இருக்கும். அதனால் அப்பவுமே உப்பு போட்டுக்கணும். போட்டு புளியும் கரைச்சி ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் காயெல்லாம் ஒன்று போல் வெந்து வரும்போது நம்ம என்ன செய்யணும், தேங்காய் இது கொஞ்சம் நிறையாவே வேணுங்க. அதனால் தேங்காய் போய் நிறையா எடுத்து அந்த தேங்காயையும் போட்டு நல்லா தேங்காய் ஒரு 5 வத்தல் 2 ஜீரகம் போட்டு அரைச்சி நல்லா மையாக அரைக்கணுங்க. புளிக்கறிக்கு மையாக அரைச்சிட்டு அதுக்கு அது அரைஞ்சி முடிகிறப்போ ஒரு 5 உள்ளி உள்ளே போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சி அதுக்குள்ளே இங்கே காய் வந்துடும். அரைச்சி கீழே போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா அலசி ஊற்றி அது நல்லா மசால் வாடுற வரைக்கும் போட்டு இறக்கி வச்சுருங்க. வெள்ளை குழம்பு சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இது காம்பினேஷன் அவரைக்காய் பொரியலும் இதுக்கும் நல்லாயிருக்கும். ஏற்கனவே இப்போ வெயில் டைமாக அடிக்கடி நம்ம நீர்க்காய் எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இந்த சுரைக்காய், தடியங்காய், வெள்ளரிக்காய், இந்த சவுச்சவ் இப்படி நீர்க்காயெல்லாம் நம்ம வந்து இந்த வெயில் டயத்தில் அடிக்கடி நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். வெயில் இந்த தடியங்காயிலையுமே வந்துங்க, அது தனிப்பட்ட முறையில் வந்து என்ன செய்யணும், தடியங்காய் எடுத்து அதையுமே நீங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டிங்கன்னா உடம்புல வந்து எந்த வியாதியுமே இருக்காதுமாங்க. கழிவு ஃபுல்லாக வெளியில் போயிடும் அப்படிமாங்க. வாரத்துக்கு ஒருக்கா அல்லைனா 15 நாளைக்கு ஒருக்க அந்த தடியங்காய் ஜூஸ்மே நீங்கள் போட்டு குடிங்க, உடம்பு வந்து அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குங்க. கழிவே இருக்காதுங்க, எந்த கழிவும் இருக்காது. முத எடுத்தோடனே நீங்கள் இப்போ வந்து இந்த வெயில் டயத்தில் 15 நாளைக்கு ஒருக்கா இந்த ஜூன் மாதம் வரைக்கும் இந்த தடியங்காய் ஜூஸாக போட்டு குடிங்க. வெயில் காலம் முடிகிற வரைக்கும் 15 நாளைக்கு ஒருக்கா ஒவ்வொரு நாள் ஒரு அரை தடியங்காய் எடுத்துக்கோங்க. அரை கிலோ தடியங்காய் எடுத்து தொளியை சீவி அதை நல்லா மிக்சியில் பொடிசாக போட்டு நல்லா அரைங்க. தண்ணியை ஊற்ற வேண்டாம், அதை நம்ம அரைச்சாலே வந்து பிரிபிருன்னு இருக்கும். அதை நம்ம என்ன செய்யணும், சிக்கனு புளிஞ்சு ஜல்லடையில் வச்சு அரிச்சிட்டு ஒரு டம்ளர் நம்ம வந்து காலையில் என்ன செய்யணும், வெறும் வயிற்றில் குடிக்கணுங்க. தடியங்காய் ஜூஸ் வந்து காலையில் வெறும் வயிற்றில் நம்ம வந்து இப்படி நீங்கள் குடிச்சுக்கிட்டு இருந்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து
அதோட பவர் என்னன்னு தெரியுங்க. அதனால் அந்த தடியங்காய் குழம்பு வச்சதுனால அந்த தடியங்காவோட மருத்துவத்தையும் பற்றி சொல்லியிருக்கேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.